நான் உங்களில் ஒருவன் ஜே ஹரிஹரன். வெல்கம் டு அவர் சேனல் ஹர்சர் லுக்ஸ். ஸோ வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகிடுச்சு. நடுவில் வந்து எந்த வீடியோவுமே போடல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஒர்க் ஷெட்யூலும் ப்ளஸ் மொபைல் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சாம்சங் M31S யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷமாக இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எடிட்டிங்க்கு ப்ளஸ் வீடியோ எடுக்கிறதும் மொபைலில் தான். ஸோ இதே ஃபோனில் எடுத்து இதே ஃபோன்லேயே நம்ம ரெகுலராக வந்து எடிட்டிங்கும் இந்த ஃபோனில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபோன் வந்து நம்ம வாங்கினதுலேருந்தே இது ஒன்றா சொல்லிடுறேன் என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ ஒர்க் ஷெட்யூல்னால் என்னோடய பிஸ்னஸும் நான் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பை சைட் நான் அதுவும் டெவலப் பண்ணுறேன். பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிராண்டுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இருக்கோம். அதாவது பிராண்டாக ஆல்ரெடி நாங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கும் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்கேன். அது டூ ஃபார் அவே வந்து நம்ம எங்களோட ரெகுலர் பிஸ்னஸ்க்கு இது அப்படியே டோட்டலாக வேறு. ஸோ நான் வந்து இப்போ அதுவும் வந்து சேல்ஸ் வந்து அதுலேயும் நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு ரீசன். செகண்ட் வந்து பார்க்கும்போது இது ரெகுலராக வந்து நான் வீடியோ எடுத்து மொபைலில் வந்து இதிலேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் கேம் பர்பஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்லி இந்த இதுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான் வீடியோ நான் ஃபோன்லேயே எடுப்பேன். இந்த ஃபோன்லேயே எடிட்டிங் பண்ணுவேன். கைன் மாஸ்டர் இதுதான் இருந்தது. அதுலேயே வந்து நம்ம எதுவும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணல. கைன் மாஸ்டரோட ஃப்ரீ எடிட்டிங் இதில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோன். ஆனால் இது நம்ம இதில் M31S வந்து நான் 2020 தீபாவளி இல்லை 2019 தீபாவளி அந்த மாதிரி டைமில் வாங்கினேன். ஆக்சுவலாக வாங்கினதுலேருந்து ஒரு 2 மந்த் வந்து நல்லா எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடிக்கடி வந்து ஃபோன் ஹேங் ஆகிட்டே இருந்தது. அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதே போக ஃபோனில் வந்து நம்ம வேறு எதுவும் வந்து ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஃபோனில் வந்து கேம் ஆடுறதோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரெகுலராக கால்ஸு ப்ளஸ் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ ஃபேஸ்புக் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான். ஆனால் ஃபோன் வந்து இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சடனாக அப்படியே ஹேங் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. இது வந்து ஃபோன் நம்ம யூஸ் பண்ண இதே ப்ராப்ளம் தான். ஃபோன் நான் பேசிகிட்டே இருப்பேன், எங்கே ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சோ ஆஃப் ஆகிடுச்சான்னு எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து நம்ம ஃபோன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, போய் சர்வீஸ்க்கு எங்கேயா கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சர்வீஸில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபோன் வந்து இது M31S வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பூட் ரீசெட் பண்ணி பார்க்கலாம், எடுத்தோடனே வந்து ஃபோன் வந்து குவாலிட்டியில் உள்ள செக் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ரீசெட்டுக்கு வந்து சாம்சங் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ரீசெட் பண்ணிவிட்டு வந்தோம். அன்றைக்கி திரும்பவும் வந்து அதே கம்பெனி தான். திரும்பவும் வந்து அடுத்த நாள் நான் ஃபோன் கொண்டு போய் நான் கொடுத்துட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபோன் வந்து இந்த ஒரு ஃபோன் தான் இருக்குது என்னோடய ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எல்லாமே. ஃபோன் இல்லாமல் பெரிய பிரச்சனை. அது சரி, ஆல்ரெடி இருந்த சாம்சங்லேயே வந்து பழைய மாடலில் ஜே ப்ரைம்னு நினைக்கிறேன், J7 Prime அந்த ஃபோனை திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து மதர் போர்டு கம்ப்ளைண்ட். நான் இது வந்து இந்த ஃபோன் வந்து M31S என்ன ப்ராப்ளம் ஆல்ரெடி இல்லை யூடியூப்பில் வீடியோ இருக்கா யாராவது வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணால் M31S இல்லை இந்த M30 Series வந்து நிறையா பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபோனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது, சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து ரீசெட் பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இதாகிறதில்ல, ஷார்ட் அவுட் ஆகிறதில்ல, மதர் போர்டு மாஸ் சொல்கிறாங்க, 8000 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதாவது கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இது கம்ப்ளைண்ட் இந்த ப்ராப்ளம் தான், மதர் போர்டு தான் ஹீட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, போர்டு வந்து ப்ராப்ளம், ஃபோன் வந்து அதனால தான் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் 8000 ரூபா பக்கம் ஆகும் அப்படின்னாங்க. சரிங்க, நான் ஐடியா இருந்தால் நம்ம சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்தேன். சார், நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன அப்போ என்னோடய யோசனை என்னென்னா சர்வீஸ் இதுலேருந்து வெளியில் வந்தோடனே எனக்கு யோசனை வந்தது, ஓகே இது எக்ஸ்சேஞ்சு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ கேட்டுப்பாங்க அப்படின்னு. அதை தான் வந்து என்னோடய ஹைலைட்டு. சாம்சங் ஷோரூம்க்கே போய் நான் கேட்டேன் எவ்வளோ எடுத்துக்குவீங்க அப்படின்னு. இந்த ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு கூட சொல்லலை. ஃபோன் எக்ஸ்சேஞ்சுனா என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிங்கன்னு சொன்னதுக்கு, இந்த ஃபோன் வந்து M31S ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் இந்த ஃபோன் வந்து எடுக்கிறதா இருந்தால் 500 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம், 500 to 1000 ரூபாய்க்கு தான் இந்த ஃபோன் போகும் அப்படிமா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் வந்து வாங்கினது நான் வந்து கிட்டத்தட்ட 19500 ரூபாய்க்கு வாங்கினேன் ஆன்லைனில். அடுத்து வந்து அங்கே இருந்தவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபோன் வந்து நாங்கள் அதனால தான் வந்து சாம்சங்கில் வந்து M31S ஆன்லைனில் சேல் பண்ணோம், நீங்கள் M Series வாங்கினா இதே ப்ராப்ளம் ஆகும், அதனால தான் வந்து ஷோரூமில் வந்து வாங்கினோம், ஷோரூமில் வாங்குறதா இருந்தால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்போ அவங்களே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சாம்சங் ஷோரூம் எடுத்தால் கம்ப்ளைண்ட் ஆகாது,
ஆன்லைனில் வாங்கினா கம்ப்ளைண்ட் ஆகுங்கிற ஃபோனை மட்டும்தான் ஆன்லைனில் செல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து வாங்கினது ஃபஸ்ட்டு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. நான் ஏற்கனவே ஹெச்டிசி ஃபோனு ஃபஸ்ட்டு போய் ஆன்லைன் ஷோரூமில் வாங்கினேன். ஷோரூமில் வந்து அந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து அது பஞ்சாயத்து, ஃபோன் ஹேங் ஆகிட்டு ஆஃப் ஆகும். பேட்டரி மட்டும் அந்த ஃபோனுக்கு ஒரு 4 டைம் பேட்டரி மாற்றிடுவேன். இருந்தாலும் அதே பிரச்சனை வந்துட்டு இருந்தது தான் நான் போயிட்டு இந்த ரொம்ப இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இந்த ஃபோனை வந்து ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் வந்து ஒரு தீபாவளி டைமுமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 2019 ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு ஃபோன் வந்தது, நல்லா இருந்தது. கேமரா கிளாரிட்டிலாம் நல்லாயிருக்கும், பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கும். என்ன அடிக்கடி வந்து ஃபோனு ஹேங் ஆகிற பிரச்சனையும் அது மட்டும் இருந்தது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ஃபோன் ஹேங் ஆகும். அதே போல் ஸ்டோரேஜ்லாம் நல்லா கெப்பாசிட்டிலாம் ஹை ஸ்டோரேஜ் தான், வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது. இது மட்டும்தான் கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோரூமில் ஏன் வாங்கலை நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குகிற ஃபோனில் இப்படி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே தான் ஃபோன் வாங்குறதுன்னு தெரியல. அடுத்து வந்து ஏன்னா எனக்கு வந்து அடுத்த சீரீஸ் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அது எனக்கு டைம் ஆகும். ஏன்னா நான் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபோனில் ஆல்ரெடி இருக்க டேட்டாலாம் வந்து அந்த ஃபோனுக்கு மாற்றணும். அதனாலே வந்து பெரிய தலைவலின்ட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோன் வாங்கினா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த ஃபோன் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 2019 4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 4 வருஷத்தில் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இதோட 2வது டைம் நான் கம்ப்ளைண்ட் சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு வந்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பின் வந்து போயிடுச்சு. அது வந்து ஃபோன் வாங்கின 6 மாதத்துலேயே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு, அதை போய் மாத்தினா 2500 ஆச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம், அது வந்து கொடுத்து அது வந்து பண்ண முடியாது, பண்ணால் 8000 ஆகும்னு சொன்னாங்க. திரும்ப அதே ஃபோனையே வந்து நான் சேலத்தில் நான் ஒரு ஐடியா பண்ணேன் எப்படி சர்வீஸ் வந்து கேட்குறது அப்படின்னு. சேலமில் வந்து மொபைல் சர்வீஸ்க்கு நிறைய கடை இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டில். சரி, நான் அதில் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து சர்வீஸ் கடை நிறையா இருக்குது, சர்வீஸ் ஸ்பேர்ஸும் எல்லாமே அங்கேயே தான் வாங்குறாங்க. மொபைல் நம்ம போய் கொடுத்துக்குறோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே ஏதாவது உடஞ்சிருச்சு இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ்னால் நம்மளை அங்கேயே நிற்க வச்சுட்டு டிஸ்பிளேலாம் ஒரு 1/2 நேரத்தில் மாற்றி கொடுத்துருவாங்க. டச்சு டிஸ்பிளே எது போனாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 hour தான் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அப்போவே கழட்டி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி J7 Prime வந்து நான் சாம்சங் அப்படி தான் சர்வீஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ அதனால் என்னென்னா அந்த சாம்சங் சர்வீஸ் இது ஸ்பேர்ஸ் விற்கிற கடையில் ஐடியா கேட்டு பார்க்கலாம், எந்த கடையில் அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க, மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது எந்த கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணலான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு கடையில் வந்து ஸ்பேர் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தது. நான் கடையில் கேட்கவும் அவங்களே என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு இந்த கடையில் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், இது பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். நான் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கணும் அந்த கடையை பற்றி சொல்லணும்னு கூட எனக்கு தோணலை. நான் இப்போ மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதிகமாக யூசேஜ் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து நான் என்னோடய ஃபோனுக்கு பேசுகிறதுக்கும் வாட்ஸ்அப்போட மெசேஜ் அதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ வீடியோ எடுத்தது கூட கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதமே ஆகிடுச்சு நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதுவும் சரி மொபைலில் வந்து எப்படி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம். கதா 2 மாதம் ஆயிருக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும், முடிஞ்சால் வந்து சிஸ்டமில் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஃபோன் வந்து இவ்வளோ யூசேஜுக்கு வந்து வாங்குகிறோம், காஸ்ட்டு அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம், அதில் வந்து சடனாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து ஏன்னா நம்ம ஒரு ஃபோனு நானும் வந்து ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், 2-3 கையில் இல்லை, ஒரே ஃபோன் தான் இருக்கும். சடனாக ஃபோன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனவும் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. கையில் இருந்த ஃபோன் இந்த ஃபோன்லாம் வீட்டில் இருந்த ஃபோனை வந்து அப்புறம் மாற்றி சிம்மை மாற்றிட்டு பெரிய தொந்தரவாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபோன் வந்து அடுத்து ஒரு ஃபோன் அப்டேட் பண்ணணும். மேபி வந்து சிஸ்டம் நம்மளோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் தனியாக இந்த மாதிரி வீடியோ ப்ரொபஸ் தனியாக ஒரு ஃபோன் வந்து வாங்கி ஆகணும். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு நல்ல ஃபோன் ஒரு 15000 பட்ஜெட்டில் இருந்ததுன்னா சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நான் சர்வீஸ் பண்ணேங்கிறது டீட்டெயிலில் முடிஞ்சால் நெட்டில் நான் எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் இதில் கொடுக்குறேன், முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சார்ஜ் பண்ணது வந்து அவங்க 3000 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஃபோன் வந்து மதர் போர்டில் கம்ப்ளைண்ட்டு, அதில் வந்து ஏதோ அது ஐசி மட்டும் நாங்கள் இது தான் பண்ணுவோம், சால்ட்ரிங் மாதிரி இது மார்க் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. டச் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐசி மாற்றிருக்காங்களா என்னன்னு கூட தெரியல, பட்டு ஐசி கம்ப்ளைண்ட்டு 3000 செலவாச்சு. மதர் போர்டே மாற்றுறதா இருந்தால் 8000 செலவாயிருக்கும். நான் அதில் மதர் போர்டு மாற்றலை, அதில் மட்டும் சர்வீஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், அதுக்கே 3000 இருக்குது. ஸோ வேறு யாராவது உங்களுக்கு M31 யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை வேணா சாம்சங்லேயே இந்த மாடல் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அடுத்து சாம்சங் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த மாடல் நல்லாயிருக்குமோ அந்த மாடல் சொல்லுங்கள், நானும் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு அடுத்து ஒரு ஃபோன் வாங்குவோம். அதுக்கு உங்கள் ரிவ்யூ எதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், எந்த ஃபோன் பரவாயில்ல பெஸ்ட்டு அப்படின்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நாங்கள் என்னோட பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நாங்கள் சாரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது சேலம். ஸோ சேலம் நியர்பை வந்து எலம்பிள்ளை. எலம்பிள்ளையில் வந்து சாரி மேனுஃபேக்சரிங்க்கு ஃபேமஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரி வந்து எலம்பிள்ளையிலேருந்து தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நிறைய இடத்துக்கு வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. நாங்களும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் இதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு சாரி பற்றி நல்லா ஐடியா இருக்குது. சாரியை வந்து ஹோல்சேல் பண்ணுறதுலேருந்து தான் நாமளும் வந்து எடுத்து சேல் பண்ணுறோம். ஸோ அதனால் சாரி வந்து பெஸ்ட் ரேட்டாக பண்ண முடியும். கீழே வந்து நான் சாரிக்கு உண்டான டீட்டெயில் கொடுக்குறேன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க சாரி வந்து மேரேஜுக்கு உண்டான சாரி இல்லை தீபாவளி ஃபங்க்ஷன் சாரி ஏதாவது சில்க் சாரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சாரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம அந்த சாரி சேம் சாரி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் வந்து குரூப் இது இருக்குது, அந்த குரூப்லேயே வந்து உங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டெய்லி கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அதுலேருந்து எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு சாரி வந்து அனுப்பிச்சிட்டு கொரியர் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சாரி ரிசீவ் ஆகிடும். அந்த பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நாம் அடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு சாரி வந்து நீங்கள் என்ன சாரியாக கேட்குறீங்களோ அதே சாரி தான் வரும். ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து ஷோரூமில் போய் எடுக்கிற ப்ரைஸோட உங்களுக்கு 50% வந்து ரேட் கம்மி. அதே போல் அஷூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சாரி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அதே சாரி வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கொரியரில் ரிசீவ் ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சாரி அதே சாரி உங்களுக்கு கைக்கே வந்துடும். அதுவும் தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒன் டே டெலிவரி தான். இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து சாரி வந்து கைக்கு வந்துடும். ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சாரி நீடு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே வந்து நான் பிஸ்னஸோட டைம்லேருந்து நான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த வீடியோஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.